நம்ம தளபதியோட பீஸ்ட் சாங் ரிலீஸ் ஆயிட்டு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த சாங் வெறும் 45 செகண்ட்ஸ்ல 21,000 லைக்ஸ் வாங்கி ஒரு புது ரெக்கார்டே படைச்சிருக்குன்னே நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சாங்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்ப்போம். இந்த சாங்ல தளபதி விஜய் இந்த ஒரு இடத்துல ஒரு ஸ்டெப் போட்டிருப்பாரு பாருங்க, உண்மையிலே சமங்க. அவரோட ஏஜுக்கும் அவரோட டான்ஸுக்கும் இப்போ வரைக்குமே நிறைய ஃபேன்ஸ் அவரை வந்து ஃபாலோ பண்றாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த சீன்ல அவரோட பிசிக் பாத்தீங்கன்னா, இவருக்கு 47 வயசு ஆயிருக்குன்னு வெளியே போய் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவு ஒரு ப்ராப்பராகவே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, நம்ம சாங்குக்குள்ள போயிடலாம். இந்த சாங்ல ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நம்ம ரிடிக்ஸ்ல இருந்த சிவகார்த்திகேயனை பத்தி போட்டு, சிவகார்த்திகேயனோட நேம ஒரு புக்குக்கு மேல இருக்கிற மாதிரி அவங்க காட்டியிருப்பாங்க. அந்த புக்கை பாத்தீங்கன்னா ஒரு போயம் எழுதிருக்கிற மாதிரி எழுதிருக்கோ, அதை நீங்க நல்லா உத்து கவனிச்சிங்க பாத்தீங்கன்னா இந்த பாட்டோட ரிடிக்ஸ் அவங்க அதுல எழுதியிருப்பாங்க. ரிடிக்ஸ பத்தி நான் சொல்லணுமே இல்ல, ரொம்ப அருமையாவே எழுதியிருக்கிறாரு, நீங்களே பாத்தீங்கனாலே தெரியும். என்ன இருந்தாலும் நெல்சன் கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட நேம் கார்டு என்ட்ரி ஆகுது. இந்த நேம் கார்டுல பாத்தீங்கன்னா தளபதி யூஸ் பண்ற ஆர்னமெண்ட்ஸோட திங்ஸ் எல்லாம் காட்டியிருப்பாங்க. நீங்க இந்த சீன்ல பார்த்தாலே தெரியும், அவர் போட்டிருக்க கிளாஸோட சீன்ஸா அவங்க அதோட நேம் கார்டுலயே காட்டியிருப்பாங்க. ஆனா அவர் போட்டிருக்க செயினை வந்து அனிருத்தோட நேம் கார்டு வரும்போது அங்க அவங்க சைட்ல காட்டியிருப்பாங்க. மேபி இந்த படத்துல இந்த அவர் போட்டிருக்க ஆர்னமெண்ட்ஸுக்கும் இந்த ஸ்டோரிக்கும் நிறையவே சம்மந்தம் இருக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வீடியோவில் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேர் டான்ஸ் ஆடுற ஒரு ஸ்டெப் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த உடனே எல்லாத்துக்குமே ஒரு ஞாபகம் வந்திருக்கும், எல்லாருமே ரவுடி பேபி சாங் பார்த்துருப்பீங்க, அதில் போட்டு அதே ஸ்டெப் மாதிரி இருக்குன்னு நீங்க யோசிச்சிருந்துருக்கலாம். கண்டிப்பா அதுவா இருக்க நிறையவே சான்ஸ் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல ஒர்க் பண்ண ஜானி மாஸ்டர் தான் இதுலயுமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் இது மட்டும் இல்லாம ஜில் ப்ரோ, குலே பா, செல்லம்மான்னு சொல்லிட்டு நிறைய சாங்ஸ் எல்லாம் அவர் அதுல புக் பண்ணியிருக்கிறாரு. ஜானி மாஸ்டரோட ஸ்டெப்ஸ் எல்லாம் செம்ம எனர்ஜெட்டிக்கா இருக்கும், அதுதான் நீங்க இந்த சீன்ல நீங்க பாத்திருப்பீங்க. சரி, அப்படியே சாங்க பாத்துட்டு இருக்கும்போது எங்கடா நம்மளோட நெல்சன் ஜி காணுமேன்னு பாத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு இந்த சீன்ல வந்துட்டாரு. ரொம்ப காமா யாரையோ பாத்துக்கிட்டு இருக்காரு மாதிரியே இருந்துச்சு. அவர் யாரடா பாக்குறான்னு பார்த்தாதான் அது அடுத்த சீன்ல தெரியும், அவர் நம்மளோட தளபதியை பாத்துட்டு இருந்திருக்காரு. நான் வீடியோல ஸ்டார்டிங் சொன்ன மாதிரிதான் இவர் போட்டிருக்க ஆர்னமெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்டோரி ஏதாச்சும் கண்டிப்பா சம்மந்தம் இருக்கணும். ஏன்னா நீங்க இந்த சீன்ல பாத்தீங்கன்னா அவரோட ஆர்னமெண்ட்ஸ் கையில தூக்கி பிடிச்சிருக்க மாதிரி இருப்பாரு, அதுலயுமே ஒரு பென்ட்ரைவ் மாதிரி ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி இருக்குது. ஸோ மேபி இந்த கதைக்கும் இந்த ஆர்னமெண்ட்ஸ்க்கும் நிறையவே சம்மந்தம் இருக்கலாம். நீங்க இந்த சீன்ல பார்த்தா கூட அவர் அந்த ஆர்னமெண்ட்ஸ் கையில தூக்கி வச்சிருப்பாரு, அதுல ஒரு எழுத்து மாதிரி தெரியுது. நான் என்னதான் ஜூம் பண்ணி பார்த்தாலும் அது கண்ணுக்கு தெரியல. உங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேபி இந்த தளபதியோட நேமா கூட அதுல இருக்கலாம். இந்த சீன்ல பாத்தீங்கன்னா தளபதி ஒரு துப்பாக்கி வச்சு சுடுற மாதிரி ஒரு சிம்பிள் கட்டா, மேபி இது அவர் இந்த படத்துல சிக்னேச்சர் மூவா கூட இருக்கலாம். இந்த சீன்ல அவர் சுட்டவனுமே புல்லட் வந்து நம்மளோட ஹீரோயினை பார்த்து போகும். இந்த அந்த புல்லட் அந்த ஹீரோயினை போய் தாக்காம ஒரு செதறி போற மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. ரொம்ப அழகாவே அவங்க அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சீனை பார்த்தவனுமே எல்லா விதத்துமே நண்பன் படம் ஞாபகம் வந்திருக்கணும். ஏன்னா நண்பன் படத்துல இதே மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஏன் உங்களுக்கு அந்த தாட் வந்திருக்கு பாத்தீங்கன்னா, ஏன்னா நண்பன் படத்துல சினிமோட்டோகிராஃபியா ஒர்க் பண்ண மனோஜ் பரமஹம்சா தான் இதுலயுமே ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால கூட இந்த எஃபெக்ட் நம்மளுக்கு வந்து தோணலாம். அதுக்கப்புறம் இந்த சீன்ல நீங்க நல்லா நோட் பண்ணீங்களா தெரியும், நெல்சன் ஜியோட காமெடி சென்ஸ் எந்த அளவு இருக்குன்னு. இந்த சீன்ஸ்ல எல்லா கேர்ள்ஸுமே நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட பெல்லி டான்ஸ் மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. நம்மளோட ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கு நடுவுல ஒருத்தர் ஆடுவாரு, அவரையுமே பெல்லியை காட்டி ஆட வைக்கிற மாதிரிதான் நம்மளோட நெல்சன் ஜி வந்து சொல்லியிருப்பாரோன்னு ஒரு டவுட் இருக்குது. கடைசியா பாத்தீங்கன்னா நம்மளோட தளபதி விஜய் வந்து கேமரா பாத்துட்டு இருந்தாரு, பட் ஆனா அந்த ஷூட்டிங்ல எல்லாருமே அவரை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோ நீங்களும் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, தளபதி வெறியர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.